ஓங்கார குடிலாசான் அவர்கள் புண்ணியவான்கள் ஆசி பெற்றதாக சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போய் சொன்ன பண்ணான், அடாவது பாவம் செய்திருக்கிறேன், பிறரை அச்சு உறுத்துவேன், திரட்டுவேன், நான் ஒரு கொடிய பாவி. நான் அத்தனை கொடிய பாவியா இருந்தாலும் புண்ணியவான்களோடைய ஆசி பெற்றவனான். ஞானிகள் ஆசி பெற்றதுனால தான் அன்பர் தமிழோட நட்பு கிடைத்தது எனக்கு. அன்பர் தமிழோட நட்பு கிடைக்காவிட்டால் நிச்சயமாக இது மாதிரி தர்மகாரத்தை நான் செய்திருக்க முடியாது. ஆகவே அவர் அந்த நட்பு ஆசான் ஞானப்படுத்தினால் உருவாக்கப்பட்டவர். இப்போ ஆசான் ஞானப்படுத்தினாக பார்க்கிறேன் தமிழ் வானனை, ஆசான் அகத்தீசனான பார்க்கிறேன் தமிழ் வானனை, ஆசான் நந்தீசனை நந்தீசனான பார்க்க நந்தீசனாக பார்க்கிறேன் தமிழ் வானனை, என்னை காத்து ரட்சிக்கக்கூடிய பதஞ்சலி முனிவனான பார்க்கிறேன் ஞான தமிழ் வானனை. ஆகவே தமிழ் வானனை சாதாரண மனிதன் நினைக்கணும், உயர்ந்த மனிதன், மிகப்பெரிய ஞானி. ஆகவே அவர் வாழ வேண்டும், நான் பெற்ற இன்பத்தை அவர் பெற வேண்டும் என்று ஆசான் அகத்தியை வேண்டிக்கொள்கிறேன். நீங்களும் எல்லா நாளும் வளம் பெற்று ஞானம் பெற்று வாழ வேண்டும். நான் பேசியதில் சில தவிர்த்தாலும் நான் குற்றம் செய்த பாவிதான், கொனைக்கட்டு உள்ளவன் தான், பல்வேறு செய்த பாவத்தினால் தான் தடுமாறி நிற்கிறேன். இன்னும் நான் சித்தி பெறவில்லை, சித்தி பெற முயற்சிக்கிறேன், அவள்தான் சித்தி பெற முயற்சிக்கிறேன். அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உங்கள் ஆசி எனக்கு வேண்டும். இப்போ நீங்கள் உங்கள் ஆசி இல்லாமல் நான் சித்தி பெற முடியாது. இப்போ நாங்கள் இன்றைக்கு மேற்கொள்கிற தர்மகாரியத்துக்கு தொண்டு செஞ்சால் தான் நான் முன்னேற முடியும். நீங்கள்லாம் ஒத்துழைப்பு தரணும் எனக்கு. நான் இங்கே நடக்கக்கூடிய தர்மகாரியத்துக்கு விழாக்கள் அன்னதானங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் நான் நிலை உயர்வேன். நீங்கள் ஒத்துழைப்பு தந்து நீங்களும் புண்ணியவனாக்கணும், என்னை நீங்கள் புண்ணியவன் ஆக்கணும். நீங்கள் இப்போ உங்கள் புண்ணியம் தான் நான் வேலை நிலை, நான் சித்தி பெறுறதுக்காரனும் நீங்கள் செய்கிற புண்ணியம் தான், நீங்கள் செய்த புண்ணியம் தான் என்னோட நிலை உயர்த்தும். ஆகவே எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், நீங்கள் புண்ணியம் செய்து எனக்கு உதவி செய்து என்னை நிலை உயர்த்தணும் அப்படி சொல்லி உங்கள் திருவடி வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னை உயர்த்தணும், உங்கள் ஆசி எனக்கு வேண்டும். உங்கள் தொண்டர்கள் ஆசி இல்லாமல் நான் இவ்வளோ உயர முடியாது. ஆகவே நீங்கள் நீடி ஆயுள் பெற வேண்டும். உங்கள் ஆசி வேண்டும், உங்கள் ஆசியாக தான் நான் நிலை உயர முடியும். நீங்கள் எனக்கு இது நீங்கள் மனம் வந்து எல்லோரும் செய்யக்கூடிய புண்ணியம் தான் என்னை உயர்த்தும்னு சொல்லி. ஆகவே நான் இதுவரையும் பேசி இதில் தவிர்க்க குற்றம் குறையிருந்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்வன்னு சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.